காய் இரண்டு. அத்தை வீட்டுக்குள் இனி அடியெடுத்து வைக்கக்கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்டேனே, அது தவிடு பொடியாகும் காலமும் வந்தது. புது வாழ்வின் சுழற்சியிலே உல்லாசமாக மிதக்கப் போகிறோம் என்ற முறுக்கிலே விரைத்து நின்ற காலம் அது. எந்த சின்ன வார்த்தையும் பதம் படாத நெஞ்சை கடித்தது. பதமிலா மனதுக்கு வாழ்வானது பாடம் கற்பிக்கும் தினிசே அலாதிதான். எந்த விஷயத்தில் விரைப்பாக நின்றதோ அதிலேயே பணிந்து போகும்படி சாட்டையடி கொடுத்தாற்போல சம்பவங்களை கொணர்ந்து விட்டு விடுகிறது. வலுவிலேயே அத்தை வீடு செல்லும் நிலைமை எனக்கு வந்தது. இங்கிருந்து காரில் நேராக ஊட்டிக்கு போவதை விட பெங்களூர் மைசூர் வழியாக போகலாமே, நேரோடு அவ்வளவு சுகமில்லை என்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார் என் கணவர். எனக்கு அப்போதே பகீர் என்றது. மைசூரில் ஒரு வாரம் தங்கி பார்த்துவிட்டு போகலாம். சுசிலாவுக்கு அத்தை வீடு இருக்கிறது அங்கு. கல்யாணத்தின் போதே வருந்தி வருந்தி அழைத்திருக்கிறாள் என்று பட்டு புன்னகையுடன் அதை ஆமோதித்தாள். வீட்டின் ராணியாயிற்றே அவள். அவள் அபிப்பிராயத்துக்கு ஏதாவது வெட்டு வருமா என்ன? லீலா எங்களுடன் வருவதாக தெரியவில்லை. ஏனோ என்று நான் சங்கடப்பட்ட போது என் கணவர், ஏன் லீலா, நீதான் முக்கியமாக வரவேண்டியவள். வரதனுக்கு ஏற்கனவே நீ வரமாட்டாயோ என்ற கவலை போலிருக்கிறது. லீலாவுக்கும் பரீட்சை முடிந்திருக்கும் என எண்ணுகிறேன் என்று நாசுக்காக கோடி காட்டியிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு ஏமாற்றத்தையா கொடுப்பது என்று கேட்ட பின்தான் அவள் வர இஷ்டப்படாததின் விஷயம் புரிந்தது எனக்கு. முதன் முதலாக பங்களாவுக்குள் மனப்பெண்ணாக காலெடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். அதை இப்போது கெடுப்பானேன் என்று அவளை கேலி வேறு செய்தார் மைத்துனர். எதிராளியின் மனதை அறியாமல் பரிகாச பேச்சு பேசும்போது பெரிய பரிசலித்து விட்டதாக சந்தோஷத்துடன் பெருமைப்படுகிறார்கள். ஊரிலே என்னை எல்லோரும் வெறுமே வரவில்லை என்று வயிற்றெரிச்சலை கிளப்பிவிட்ட போது நான் என்ன பாடுபட்டேனோ அதே நிலையில் லீலா துடித்தாள் என்பது எனக்கு மட்டும் புரிந்தது. எங்கள் வருகையை அத்தை, அத்திம்பேர், பாட்டி எல்லோருமே ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்ததாக எனக்கு தோன்றியது. அந்த மேனாமினிக்கு அவளை ஆட்டி வைத்து விடுவாள் என்று பட்டுவுக்கு பட்டம் கொடுத்த அத்தை அவளுடன் குழைந்து குழைந்து பழகினதையும் பட்டு இழைந்து இழைந்து உறவாடியதையும் கண்டு நெஞ்சில் ஒன்றும் நாவில் ஒன்றும் வைத்து பேசுவதை கலையாக பயின்றிருக்கிறார்களோ அவர்கள் என்று கூட நான் பிரமித்து போனேன். ஹேமா அந்த 7-8 மாதங்களில் புது ஆளாக மாறியிருந்தாள். அவள் நடை, உடை, பேச்சு, சிரிப்பு எல்லாவற்றிலும் கல்லூரி மாணவி என்ற முத்திரை இருந்தது. கர்வமும் மிடுக்கும் ஏறியிருந்தன. முன்பு சுசி சுசி என்று குழைந்த அவள் இப்போது அவ்வளவாக லட்சியம் கூட பண்ணவில்லை. ஆமாம், ஓரகத்தியின் கைக்குழந்தைக்கு பால் புகுட்டுவதும் தூங்க வைப்பதும் பணிவிடை செய்வதுமாக என் புடவையிலும் தலையலங்காரத்திலும் கூட கவனம் செலுத்தாவதாக சுற்றி சுற்றி வந்த நான் அவள் கண்களுக்கு வேலைக்காரியைப் போல் தென்பட்டிருக்கலாம். பட்டுவின் கைக்குழந்தையை தூக்கி கொண்டு நான் அலைவதை பார்த்து வெங்கிட்டு கூட, என்ன சுசி, இப்போதே அம்மாமியாக ஆகிவிட்டாயே என்றான். தனக்கு சரிசமமான அந்தஸ்துடையவர்கள் என்று அத்தை பட்டுவிடம் புது புது நகைகளையும் புடவைகளையும் பற்றி பேசினாள். தன் வீட்டில் உள்ள சாமான்களையும் பணம் பெற்ற பண்டங்களையும் அவளிடம் காண்பித்து அபிப்பிராயம் கேட்டாள். நான் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்க அவர்கள் வேடிக்கையாக ஊர் சுற்றினார்கள். உற்சாகம் மேலிட்ட அத்தை, இன்னும் 10 நாள் நீங்கள் இருந்துவிட்டு போகலாம், அப்புறம் இந்த பக்கம் எப்போது வரப்போகிறீர்கள் என்று கூட உபசரித்தாள். ஹப்பப்பா, இந்த பணத்துக்கு இத்தனை மதிப்பா? ஆண்கள் சமூகத்தில் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக எனக்கு படவில்லை. பெண்கள் முக்கால்வாசி நடுத்தர பெண்கள், நகையாலும் புடவையாலுமே மதிப்பை அளவிடுகிறார்கள். என்னுடைய அத்தைக்கு பட்டுவிடம் உள்ள மதிப்பு அவளை விட நெருங்கிய சம்பந்தம் உள்ள அம்மாவிடம் இருக்குமா? டாலடிக்கும் வைரமும் ஜரிகை நெலியும் பட்டும் அவளிடம் ஏது? மஞ்சள் சரடுடனும் நூல் புடவையுடனும் என் தாய் இந்த வீட்டுக்கு வந்தால் எத்தகைய மரியாதை கிடைக்குமோ? ஏன், அத்தைதான் ஆகட்டும். குழந்தை அப்போதே வந்தால் ஓரிடமும் பார்க்கவில்லை என்று என்னை அழைக்கவில்லை. பட்டுவை ஒரு நிமிஷம் வீட்டிலே தங்கவிடாமல் அழைத்து போவானேன்? ஊமை காயமுற்றிருந்த உள்ளத்தில் சுரீரென்று சாட்டையடி கொடுப்பது போல அன்று கீழே குளித்துவிட்டு புடவை தோய்த்து கொண்டிருந்த என்னிடம், அத்தை, இந்த புடவைய கட்டிக்கொள்கிறாயா? எங்கே குப்பையில் போட்டுவிட்டாயோ என்று எண்ணினேன் என்றாள். குழந்தை பெண், தெரியாமல் செய்துவிட்டாள். நாமும் பேசிய முறை தவறுதான். பாவம், இன்னமும் ஓரகத்தியின் குழந்தையை வைத்துக்கொண்டு உழலுகிறாளே என்று என்னிடம் அனுதாபம் தோன்றக்கூடாதா? பாட்டிக்கே என்னிடம் தோன்றிய அனுதாபமே விசித்திரமான முறையில் இருந்தது. ஏண்டி பெண்ணே, இந்த கண்ணாடிக்கல் தோட்டை போட்டுக்கொண்டு அவர்களுடன் நடமாடுவது பார்க்க நன்றாகவே இல்லையே?
உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏன் இதெல்லாம் தெரியவில்லை? இல்லை, அகமுடையானிடம் கேட்டுதான் நல்லதாக தோடு ஒன்று வாங்கி இட்டுக்கொள்ளக்கூடாது. என்னவோ, விடிய விடிய உன் அப்பாவும் சம்பாதிக்கிறான். அக்கா தங்கை என்று பற்றி கொள்வதை தவிர காலனா கொடுக்கவில்லை. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான், காது முக்கு கூட ஒக்கிடாம என்று என்னை பார்க்க சகிக்காமல் அழுத்து கொண்டாள். ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கும் செல்வருடைய அருமை பெண் அல்லவா ஹேமா? காதிலே மாட்டியிருந்த தேர் சக்கரம் போன்ற கொப்பும் கொழுக்கட்டை போன்ற மொன்னை மூக்கும் மொட்டை கைகளும் பாட்டிக்கு பார்க்க பெருமையாக இருந்தன. பணக்காரர்கள் என்ற முத்திரையினால் தலைக்கீழாக நின்றாலும் அரை நிர்வாணமாக ஆடை அணிந்து கொண்டாலும் நாகரிகமாக பட்டுவிடுகிறது. நான் இருப்பதை கொண்டு அடக்கமாக இருந்தது, இல்லாமையை பறையடிக்கும் தோற்றமாக பட்டது. பெண்கள் என்னவோ முன்னேறுவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த புடவை நகை மனப்பான்மை மட்டும் 18ஆம் நூற்றாண்டு பெண்களிடத்தும் 20ஆம் நூற்றாண்டு பெண்களிடத்தும் பெரும்பாலும் ஒரே தன்மையாகவே தான் தோன்றுகிறது. காரையாகவும் காசு மாலையாகவும் இருந்தவை வேறு, பல உருவங்களாக அவதாரம் எடுத்திருக்கின்றன. அவ்வளவுதான். இல்லாவிட்டால் அத்தைக்கும் எனக்கும் இடையே இத்தனை பெரிய பிளவு தோன்றுவானேன்? என்னிடம் அழகில்லையா, அறிவில்லையா? குணத்திலும் தான் என்ன குறைந்துவிட்டேன்? இந்த பட்டுதான் என்னை இப்படி தாழ்வாக நடத்துவாளா? ஹேமா எனக்கு பதிலாக இங்கே வாழ்க்கைப்பட்டிருந்தால், குழந்தை அழுகிறதே, கொஞ்சம் எடுத்து ஹார்லிக்ஸ் கொடுக்கிறாயா என்று பட்டு சொல்ல முடியுமா? அன்று வெற்றிலையை சுவைத்து கொண்டு உல்லாசமாக உட்கார்ந்திருந்த அத்தை பட்டுவிடம், இந்த வருஷம் அநேகமாக எங்கள் ஹேமாவுக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்கும். ஊட்டியில இருந்தா கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். இன்னும் 2 மாசம் கூட இல்லாமலா போகப் போகிறீர்கள் என்றாள். அப்படித்தான் நினைத்து கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் திறந்துவிட்டால் கூட குழந்தைகளை மட்டும் அனுப்பிவிட்டு நான் 4 மாசம் உடம்பை தேற்றிக் கொண்டு போகலாம் என்று எண்ணியிருக்கிறேன். பெண் படிக்கிறாள் போல் இருக்கிறதே, கல்யாணமும் பண்ணிவிடப் போகிறீர்களாக்கும் என்று பட்டு கேட்டாள். படித்தால் என்ன, உறவுதான் பையன். அவனுக்கு இந்த வருஷம்தான் படிப்பு முடிந்தது. கட்டிவிட்டால் கவலை விட்டது பாருங்கள் என்றாள் அத்தை. உறவிலையா, யார் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணி முடிக்கும் முன் பட்டு கேட்டுவிட்டாள். நாத்தனார் பிள்ளைதான். இந்த ஊரிலே தான் அவர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார். கொஞ்ச நாளாக உடம்பு சரியாக இல்லை, அதனாலேயே அவ்வளவு அவசரம். பையன் பட்டணத்திலேதான் என்ஜினியரிங் வாசித்தான் என்று அத்தை விளக்கும் வரை எனக்கு மூர்த்தியின் நினைவு வரவே இல்லை. என்னையும் மீறியவளாக, மூர்த்தியா அத்தை, தெரியவில்லையா மன்னி? அன்றொரு நாள் புடவை கொண்டு கொடுத்தாரே, அப்புறம் கூட அடிக்கடி வீட்டுக்கு வருவாரே என்று நான் ஞாபகப்படுத்தினேன். என்றாலும் ஏனோ எனக்கு அப்படி படபடக்க வேண்டும். அங்கே லீலாவுக்கு வரதன், இங்கே மூர்த்திக்கு ஹேமாவா? லீலாவுக்கு இந்த செய்தி தெரிந்தால் எத்தனை வேதனையாக இருக்கும்! பெண் என்றாலும் அவளல்லவா பெண்? அவளும் தான் படிப்பிலும் அழகிலும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் குணத்திலும் மேன்மை பெற்றவள். என்னுடன் பழகியிருந்தும் ஹேமா இப்போது முகத்தை திருப்பி கொண்டு போகிறாளே. வெளி தோற்றத்தை விட்டு உண்மையான உள்ளத்தைக் கண்டு மதிப்பு கொடுக்கும் அவளல்லவா உண்மையில் நாகரிகமடைந்தவள்? அவளைப் போல் மேக்கப் பாடம்பரமும் உடல் தெரியும் ஆடைகளும் இன்றி அடக்கமாக அவள் கல்லூரிக்கு போய் வரும் அழகு ஒன்றே போதுமே. லீலாவுக்கு இந்த செய்தியை நான் தெரிவிக்க வேண்டாமா? அன்பில்லாத அந்த வீட்டில் என்னை மகிழ்விக்கும் ஒரே பிராணி அல்லவா அவள். ஏன், என் தாய் கூட அப்போது அன்பிலிருந்து பிளர்ந்து விட்டதாக தோன்றியது. அவள் அனுதாப வார்த்தைகளையும் ஆதரவையும் எதிர்பார்த்திருந்த என்மேல் குற்றத்தை அல்லவா ஏற்றி வைத்து விட்டாள்? நிதானம் இழந்து விடுவேன் என்று உள் விஷயத்தை அறியாமலேயே மடக்கிவிட்டாளே. அதையும் அறிந்தால் நிச்சயமாக ஊர்ஜிதம் செய்து என்னை இன்னும் எப்படியெல்லாம் கோபித்திருப்பாளோ. புதிதாக ஏதாவது அலங்காரம் செய்து கொண்டால் கண்ணாடியில் கண்டு தனக்குத்தானே அபிப்பிராயம் சொல்வதைக் காட்டிலும் பிறர் கண்களில் பட்டு அவர்கள் கொடுக்கும் அபிப்பிராயமே உகந்ததாக கருதுகிறோம் அல்லவா? அதுபோலதானோ உள்ளமும். குழந்தையிலிருந்து வளர்த்து என்னை பெரியவளாக்கியிருக்கும் என் தாய்க்கு என் மன இயல்புகள் என்னை விட நன்கு தெரிந்திருக்குமோ? அப்படி பார்த்தால் நான் நிதானமின்றி அன்று நடந்து கொண்டு விட்டேன் என்றுதானே ஆகிறது. ஒரு துளி விஷம் ஒரு குடம் அமுதத்தையே விஷமாக்கிவிட சக்தி வாய்ந்தது போல என்னுடைய ராட்சசத்தன்மை அவருடைய அத்தனை அன்பையும் முறித்துவிட்டிருக்குமோ? லீலாவிடமிருந்து எப்படியோ சுற்றி சுற்றி இந்த சஞ்சலத்திற்கே வந்துவிட்டேன். குட்டையை குழப்பி கையை விட்டு தேடினால் இன்னமும் கலங்கி போகுமே ஒழிய தேடும் பொருள் அகப்படாது. என் மனதை நான் கிளறி கிளறி விட்டு கொண்டதன் பலன் இன்னும் அதிகமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தனவே ஒழிய அவர் மனதை ஆழம் பார்க்கும் அளவுகோல் எனக்கு கிடைக்கவில்லை. லீலாவுக்கு என் சஞ்சலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லக்கூடும் என்று ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது. என்றாலும் நானாக எப்படி பச்சையாக நிலவரங்களை உடைப்பேன்?
என்னை பற்றி எதுவும் சொல்லிக்கொள்ள வாய் எழாதபடி ஏதோ தடுக்கிறதே. எல்லோரும் அன்று கண்ணம்பாடி அணைக்கட்டு பார்க்க கிளம்பினார்கள். கொஞ்சம் தயங்கிய பட்டுவை வெகு சுவாதீனமாக அத்தை, அணைக்கட்டு பக்கோ தண்ணீர் காற்று குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளாது, ஏற்கனவே அதற்கு ஜலதோஷம், மூச்சு திணறுகிறது, சுசிலா குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கட்டுமே, நீங்க இந்த சமயம் விட்டா எப்போது வரப்போகிறீர்கள் என்று அவளுக்கு இன்னும் தைரியம் ஊட்டும் வகையில் கூறினாள். எல்லோரும் போய்விட்டார்கள். வெங்கிட்டு ஊரிலேயே இருக்கவில்லை, ஏதோ விளையாட்டு கோஷ்டியுடன் பெங்களூர் சென்றிருந்தான். ஹேமா டென்னிஸ் கிளப்புக்கு கிளம்பிவிட்டாள். பாட்டி கீழே சமையற்கட்டில் சமையற்காரிக்கு உதவியாக இருந்தாள். நான் மட்டும் அழும் குழந்தையை மடியில் விட்டு ஆட்டியவாறு மாடியில் உட்கார்ந்தேன். மாடிப்படியில் அடியோசை கேட்டது. யாரும் இல்லையா என்று கேட்டவாறு மூர்த்தி வந்தான். நீங்களா? வாருங்கள். எப்போது ஊரிலிருந்து வந்தீர்கள்? அங்கு வீட்டுக்கு போயிருந்தீர்களா? அவர்கள் எல்லோரும் சற்று முன்தான் அணைக்கட்டு பார்க்க சென்றார்கள் என்று விசாரித்து நான் அவனை வரவேற்றேன். நான் இன்றுதான் வந்தேன். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று லீலாதான் தெரிவித்தாள். எத்தனை நாட்கள் ஆகிறது? நீ ஏன் பிருந்தாவனம் பார்க்க போகவில்லை? முன்பேயேதான் இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டையும் ஸ்டேஷனையும் தரிசனம் செய்துவிட்டு போய்விட்டாய் என்று சிரித்த முகத்துடன் கேட்ட மூர்த்தி என்னை உற்று நோக்கினான். அப்போது சௌகரியமில்லை, இப்போது குழந்தை இருக்கிறதே என்று பதிலளித்த எனக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மீறி கொண்டு ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து வைத்தேன். ஆச்சரியம் விழிகளில் நடமிட அவன் என்னை இன்னும் கூர்ந்து கவனித்தான். நான் தலையை தொங்கவிட்டு கொண்டேன். ராமநாதன் வரவில்லை என்று கேட்ட அவன் தொனியிலே சந்தேகம் வியப்பு இரண்டும் கலந்திருந்தன. வந்திருக்கிறார் என்று முணுமுணுத்த நான் தலையை ஆட்டினேன். பின் ஏன் உன்னை தனியாக இங்கு விட்டுவிட்டு போனார்? ஓஹோ, கூட்டத்துடன் இல்லாமல் தனியாக போக வேண்டுமென்று என்று குறும்பு சிரிப்புடன் வாக்கியத்தை முடிக்காமலேயே அரைகுறையாக நிறுத்தினான் அவன். என் துயரத்தை நெம்புக்கோல் போட்டு நெம்பிவிட்டது போல ஆயிற்று. விழிக்கடையில் நீர் உந்தி கொண்டு வந்துவிட்டது. குழந்தையை தூளியில் போட்டுவிட்டு அவன் முகத்தை பாராமலே நான் வராந்தா ஓரமாக போய் நின்று கொண்டேன். மழையில்லாது காய்ந்து கிடக்கும் பயிர் ஒரு சொட்டு நீர் வந்தாலும் விட்டுவிடுமா? யாருமே எனக்கு அனுதாபமாக இருக்கவில்லை என்ற ஏக்கம் நெஞ்சை நிரப்பிக் கொண்டிருந்த போது அவனுடைய அனுதாபம் என்னை இலக்கிவிட்டது. மீண்டும் அவன், என்ன சுசிலா, முகம் ஏதோ மாதிரி இருக்கிறதே, உடம்பு சுகமில்லையா என்று வினவினான். ஒன்றுமில்லை என்ற என் குரல் எனக்கே தழுதழுத்திருந்தது. அவன் பாராதபடி திரும்பி கண்களில் துளிர்த்திருந்த நீரை துடைத்து கொண்டேன். பதற்றம் தெரிய, என்ன விஷயம் சுசிலா? ஏதோ மனஸ்தாபம் போல என்று முடிக்காமலேயே நாவை கடித்து கொண்டான் மூர்த்தி. நான் அந்த அரை நிமிஷ நெகிழ்ச்சியிலிருந்து சமாளித்து கொண்டு விட்டேன். ஏதுமில்லை. ஆமாம், நீங்கள் லீலாவை என்று பார்த்தீர்கள், உங்களுக்கு கல்யாணமாமே என்று சற்றென்று பேச்சை மாற்றினேன். இந்த சமயத்தில் பாட்டி வந்தாள். மூர்த்தியா வந்திருக்கிறாய்? எப்போது ஊரிலிருந்து வந்தாய்? நீ வந்தது தெரியவே இல்லையே, வெகு நேரமாச்சா என்ன என்று விசாரித்தாள். இல்லை, இப்போதுதான் வந்தேன். அவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்று அவன் பதில் கொடுத்தான். குழந்தை தூங்குறதாடி சுசிலா, கீழே போய் கொஞ்சம் பாலை பார்த்து காய்ச்சி வை என்று எனக்கு உத்தரவிட்டு அவள் தன் பேத்திக்கு கணவனாகப் போகும் மூர்த்தியிடம் பேச உட்கார்ந்தாள். சாதாரணமாகத்தான் சொன்னாலாக்கும் என்று அப்போது நினைத்தேன். அவள் எண்ணம் பிறகுதான் தெரிந்தது. ஏண்டி நீ சிறுசு, அவன் வந்தா அவர்கள் இல்லை என்று பேசாமல் கீழிறங்கி வந்து என்னிடம் தெரிவிப்பாயா? அவருடன் வராந்தாவில் நின்று கொண்டு என்ன பேச்சு வேண்டியிருந்தது? புக்ககத்து போயோ இது தெரியவில்லையே இன்னுமோ? அவன் யார் என்ன இதெல்லாம் நினைப்பில்லையா உனக்கு? என்னவோ அம்மாவோ பெண் வளர்த்து விட்டா, நீயும் புக்ககம் என்று வந்துவிட்டாய் என்று அன்றிரவு என்னை தனிமையில் சமையலறையில் கோபித்து கொண்டாள். பந்தடி மட்டையை ஒய்யாரமாக வீசிக்கொண்டு தன்னந்தனியே வெளியே போய்விட்டு வந்த ஹேமா சற்றும் கூச்சமோ நாணமோ இன்றி என் கணவரிடமும் மைத்துனரிடமும் கடகடவென்று சிரித்து கொண்டு பேசுவது பாட்டியின் கண்களுக்கு விகற்பமாக படவில்லை. வீட்டிற்குள் என் விதியை நொந்து கொண்டு கிடக்கும் நான் மூர்த்தியிடம் இரண்டு வார்த்தை பேசியது விகற்பமாக பட்டுவிட்டது. பணம் பண்ணும் வித்தைகளில் இதுவும் ஒன்று போலும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.